இங்க வரப்ப 12ஆம் தேதி வந்து ஒருவந்தலையை காட்சி குறிச்சிட்டு இங்க வந்து 13ஆம் தேதி 13/6/2018 இப்ப வரப்ப ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. கை கால்லாம் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு பிபி எல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு ரொம்ப இருந்தாங்க. இந்த ஒருவந்தலை காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக ஹைப்பர்கலீமியா அண்ட் அசிடோசிஸ், மெட்டபாலிக் அசிடோசிஸ். ஸோ இந்த பொட்டாசியம், இந்த உருவந்தலை வந்து பாடியில் இருக்க பொட்டாசியத்தெல்லாம் குறைச்சிடும். ஸோ அதனால் வந்து பொட்டாசியம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மெட்டபாலிக் அசிடோசிஸ்க்கு சோடா பைகார்ப் இன்ஜெக்ஷன்ஸும் அதுவும் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதை வந்து பெரிஃபெரல் லைனில் கொடுக்க முடியாது, அதனால் வந்து சென்ட்ரல் லைன் மூலிமா ஆக்சஸ் பண்ணி அது மூலிமா கொடுத்துட்டே இருக்கும். இவங்க வந்து சேர்ந்தப்பவே வந்து இவங்க அட்டண்டர்கிட்ட நாங்கள் தெளிவாக சொல்லிட்டேன், அந்த ஒடுவந்தலை கேஸ்லாம் காப்பாற்றுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது வந்து ஒடுவந்தலை காய்ச்சிட்டாங்கன்னா காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றது நாங்கள் வந்து தெளிவாக அவங்ககிட்ட எழுதி நாங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணினோம். பட் அவங்க வந்து ஒரு ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 நாளாக போராடி இன்னைக்கு வந்து அவங்க ஆல்மோஸ்ட் டிஸ்சார்ஜ் கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒடுவந்தலை கேஸ் வந்து இவங்க வந்து இவ்வளோ கண்டிப்பாக காப்பாற்ற முடியாதுன்னு நினச்ச கேஸ் தான். ஏன்னா ஒடுவந்தலை குடித்தாவே ஃபஸ்ட் நாள் நல்லா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ரெண்டாவது நாள் லைட்டாக அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். மூணாவது நாள் இன்னும் கிட்னி ஃபெயிலியர், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், மல்டி ஆர்கன் ஃபெயிலியர். நாலாவது நாள் மேலே கண்டிப்பாக கழிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஒடுவந்தலை வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விஷம் உள்ள ஒரு பாய்சன் வந்து கிளிஸ்டாந்தஸ் கொலினஸ் எனப்படும் ஒடுவந்தலை. ஸோ இதை குடித்து நாங்களும் வந்து ஒரு கேஸை வந்து 30-35 நாள் வரைக்கும் வெண்டிலேட்டர் போட்டு இழுத்து பார்த்தோம். பட் அந்த கேஸும் வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அவங்க அட்டண்டர் வந்து இல்லை 35 நாள் இப்படியா காப்பாற்றணும், ரொம்ப வெளித்தனமாக போகிறேன்னாங்க. பட் இருந்தாலும் வெண்டிலேட்டர் எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே அவ்வளோ காப்பாற்ற முடியாமல் போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு 100ல் வந்து ஒரு 10 கேஸ் காப்பாற்றுறதே பெரிய விஷயம் இந்த உடுவந்தலை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன தான் பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து டயாலிசிஸோ வெண்டிலேட்டர் இதெல்லாம் போட்டு கரெக்ஷன் பண்ணாலும் இது வந்து ஏஆர்டிஎஸ் அப்படின்றது லங்ஸை வந்து பாதிப்பு ஏற்படுத்தி காப்பாற்றுறதுக்கு உண்டான இது வந்து ரொம்ப அரிதாக இருக்கும். இது வந்து வெரி ப்ரொக்னோசிஸ் இஸ் வெரி புவர் ப்ரொக்னோசிஸ். ஸோ அந்தளவுக்கு ஒரு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே வெண்டிலேட்டர் ரொம்ப மூச்சு தமிழ் ஏற்படுது, வெண்டிலேட்டர்லாம் போடணும், நீங்கள் பேசுறது ஏதாவது இருந்தாலும் கடைசியாக நீங்கள் பேசிக்கோங்க, ஏதாவது சாப்பிட கொடுக்குன்னு நினச்சா கூட கடைசியாக சாப்பிட கொடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதுன்னு அப்பப்போ வந்தாக்கா அந்த பேஷண்ட் அதே கைகாலெலாம் இழுத்துட்டு போவோம். கால்சியம் ரீப்ளேஸ்மெண்ட், பொட்டாசியம் ரீப்ளேஸ்மெண்ட், சோடா வேன், அது இல்லாமல் லங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளூயிட் கலெக்ஷன் அப்புறம் இந்த பக்கம் ஒரு 400 ml, அந்த பக்கம் ஒரு 500 ml ஆஸ்ட்ரேட் பண்ணி, அதுக்கப்புறம் மூச்சு திணறலாம் கொஞ்சம் குறைஞ்சி அப்படியே படிப்படியாக ஒரு 15 நாள் இவங்க டெய்லி அந்த பொட்டாசியம் ரீப்ளேஸ்மெண்ட், சோடாமைட் இதெல்லாம் கொடுத்து அதுக்குண்டான ஆன்டிபயாட்டிக்ஸ் இதெல்லாம் பொட்டன்ட்டு மருந்து அவங்களும் சரிக்காமல் ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம ஆஸ்பத்திரிகளை டிசிஆர் ஹாஸ்பிட்டல் எப்படியும் காப்பாற்றுவீங்க, நீங்கள் அவங்கள நம்புகிறோம் அப்படின்ற இது சொல்லி நான் வந்து ஆண்டவெல்லாம் காப்பாற்றணும், கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு சொன்ன கேஸை வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு காப்பாற்றி அனுப்புறேன்னா அது கடவுளின் அருளால் வந்து எங்களோட முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவன் அருள் இவங்க தலையெழுத்து நல்லா இருக்கிறனால தான் இவங்க வந்து படிச்சு போகிறாங்கிறதே நாங்கள் சொல்லலாம். எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குன்னா முடியாத கேஸை முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து அதில் ஒரு ஆத்ம திருப்தி. நான் சில நேரம் பரவாயில்ல வந்து இல்லை ரெடி ஆகிடும் பரவாயில்ல இன்னும் ஒரு 3-4 டேஸில் ரெடி பண்ணிடணும்னு சொல்லி திடீர்னு தான் அது எங்களுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாகிடும். ஸோ அதனால் முடியாத கேஸை வந்து ஓரளவுக்கு முடிச்சு வச்சுருக்கோம். பட் எல்லா கேஸும் நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அறிவு. பட் எல்லாம் சேர்ந்த லைஃப். ஸோ வெரி ஹாப்பி அட்டண்டர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி. உங்களுக்கு எப்படி இதாச்சுமா? காலுக்கு 100 இலைக்கு மேலே இருந்தோம், 100 இலைக்கு மேலே இருந்தோம் வேச்சு 3/4 லிட்டர் தண்ணி வச்சு வேச்சு வாட்டர் கேனே 1/4 லிட்டர் கிடச்சிருச்சு. கெட்டியாக டீ மாதிரி அதை சூடு சூடாக எடுத்து 11 மணிக்கு நான் சாப்பிட்டேன். மற்ற லோக்கல் டாக்டர்கிட்ட போனதே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. தர்மபுரி பக்கம் போனாங்க, அதுலேயும் ஒரு நாள் வச்சு நாங்கள் மறுபடியும் ஆகாதுன்னு டிசிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு நம்பிக்கையோடு
எங்கள் ஃபேமிலி டாக்டரு எல்லாம் ஆவாதுன்னு சொன்னிக்கூடும் ஒரு நம்பிக்கையோடு என்னைய எல்லா பேஷண்ட் டாக்டரு எல்லாரும் என்னை வச்சு காப்பாற்றிட்டார். ஒவ்வொரு டைம் எனக்கு இழுக்கும், உயிர் வாழணும் வாழ மாட்டேன்னு இருக்கும், ஆனால் நம்பிக்கையோடு டாக்டர் என்னை காப்பாற்றிட்டார். மூச்சு திணறலாம் நிறைய இழுத்துச்சு. நான் உயிர் விட்டுருவோம் சார், எங்கள் வீட்டில் கூப்பிடு சார்னு நான் சாரை கூட கூப்பிடுவோம், சார்கிட்டையும் பேசுவோம், இல்லை ஓரளவு ரெடி ஆயிடுவோம் உன்னை முயற்சி பண்ணுறேன்னு சார் முயற்சி பண்ணார். அவர் முயற்சியில் தான் நான் இது வழுதுக்கு இப்போ உயிரோடையே வாழ்ந்து வீட்டுக்கு போகிறோம். நடக்கிறப்பெல்லாம் நடக்க முடியாது, சாப்பிட முடியாது. இதில் இருக்கிற பேஷண்ட்டுங்க பேர் டாக்டர் எல்லாமே எனக்கு ஊட்டி விடுவாங்க. எல்லாமே 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை கஞ்சி, அவங்க வீட்டிலேருந்து கஞ்சி வரும், அதுதான் தருவாங்க. எல்லாமே சாப்பிட்டு என்னை நல்லா கவனிச்சாங்க. என்ன மாதிரி இன்னும் நம்பிக்கையோடு வந்து டாக்டர் எல்லாம் நம்பி உடம்பை நல்லா காப்பாற்றிட்டு போங்க. தலை சுத்தல் போயிட்டு நிறைய சுத்தல் வரும் சார், தலை சுத்தல் வரும், எல்லா பிரச்சனையும் வருது சார். ஒவ்வொரு முறை நீ எனக்கு எப்படி மருந்து பார்த்து பார்த்து போடுறீங்களோ அதில் தான் நம்ம உயிரை வாழ்ந்து வந்தோம் சார். பிபிலாம் ரொம்ப குறைஞ்சி பிபிலாம் நான் ரிக்கார்டபிள் போயிட்டு சார் சாரை சொன்னாங்க உனக்கு ஒவ்வொரு நிமிஷம் வந்து வீட்டில் நீ உயிராட இருக்கிறே இல்லையம்மான்னு வந்து கேட்பேன். படுக்க போகும்போது கூட வந்து பார்த்துட்டு போவார் என்னை. அது உண்மையான விஷயம். ஏன்னா ஒடுவந்தாலே இவங்க நாளைக்கு இருப்பாங்களா இல்லையா நினைச்சிட்டு தான் நாங்கள் போவோம், கடவுள்கிட்ட வேண்டிட்டு வருவோம். அப்பா வந்தா நீ உயிராட இருக்கிறமான்னு கெட்டி ஐசின்னு சார் சொல்லுவார். நானும் சாரை கேட்குவேன் என்னை வந்து பார்த்துட்டு போ சார் அப்படின்னு கேட்குவேன். அவர் வீட்டுக்கு போகும்போது கூட வந்து என்னை பார்த்துட்டு தான் போவார். அதனால் டெய்லி காலையில் வந்து வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஐசியில் வந்து ஜெயா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் நான். ஸோ பரவாயில்ல சார், மூஞ்சியை பார்த்தா தான் எனக்கு நம்பிக்கை வரும். எப்பயுமே சார் வந்து ஹாஸ்பிட்டலில் தூந்து எனக்கு கை வச்ச உடனே நான் எனக்கு நினைவு இல்லைன்னா கூட சார் காப்பாற்றிடுவான் நான் சாரை நம்பினேன் நம்பிக்கையோடு. அதனால தான் நாங்கள் இந்த நம்பிக்கையோடு எங்கள் பிள்ளைங்க எனக்கு குடும்பத்தோடு நான் போகிறேன். என் குடும்பத்தாரும் நல்லா என்னை காப்பாற்றிட்டாருங்க. எங்கள் அண்ணா அக்கா பிள்ளைங்க அண்ணா பிள்ளைங்க எல்லாம் நம்பிக்கையோடு அவங்க எங்கள் குடும்பத்தார் பாசத்தோடு இருந்தாங்க. அப்படின் தான் டாக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணி என்னை காப்பாற்றி இப்போ வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நான் ஃபேமிலியோடு இருப்போம். இது மாதிரி நிறைய பேர் இந்த தப்பு செய்யாதீங்க, ஆனால் அர்ஜென்ட்னா வந்து காப்பாற்றிட்டு போங்க சாரை நம்பி.